புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் 50,000 ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 18 வருட காலத்துக்கு நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தப்படும் என அந்த மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் தமிழிசை உரையுடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி முழு பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். 12 ஆண்டுகளுக்கு பின் தாக்கல் செய்யப்படும் முழுமையான நிதிநிலை அறிக்கை இதுவாகும். 11,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 1க்கு 300 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு மொத்தம் 12 சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் என்றார். அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களும் பயன்பெறும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 1க்கு ரூபாய் 300 வீதம், வருடத்திற்கு மொத்தம் 12 சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும். இதன் மூலம் அரசிற்கு ஆண்டு 1க்கு கூடுதலாக ரூபாய் 126 கோடி செலவாகும் என அரசு பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இம்மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குழந்தை பிறந்தவுடன் ரூபாய் 50,000 தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 18 வருட காலத்திற்கு நிரந்தர வைப்பு ரீதியாக நிதியாக செலுத்தப்படும் வைப்பு நிதியாக செலுத்தப்படும். புதுச்சேரியில் 11-12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்படும். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் இந்த ஆண்டு 2,000 வீடுகள் கட்டப்படும். காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்பது பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அறிவிப்புகள் ஆகும். தாழ்த்தப்பட்டோருக்கு 5 லட்சம் ரூபாய், பிற்படுத்தப்பட்டோருக்கு 3.5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் ஆவணங்கள் மற்றும் சொத்துக்கள் நகைகள் மின்னணு மயமாக்கப்படும் என்றும் ரங்கசாமி அறிவித்தார். மீனவ முதியோருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 3,000-3,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அவர் கூறினார். காலை 9:45 மணிக்கு பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கிய அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தனது உரையை 11:30 மணிக்கு முடித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.